அண்மை செய்தி, ஒடிஷாவில் பராகர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. சரக்கு ரயிலின் 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகியிருக்கிறது. சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு 5 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கிறது. ஒடிஷாவில் பயணிகள் ரயில் கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமையன்று விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது சரக்கு ரயில் ஒடிஷாவின் பராகர் ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறது. சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் மூத்த செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், என்ன நடந்தது, இந்த விபத்து எப்படி எழுந்திருக்கிறது? அவனே இப்ப தற்போது முதல் கட்ட தகவல் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன என்றால், ஒடிசா பரகார் என்ற பகுதியில் சுண்ணாம்பு கற்களை ஏற்றி சென்ற அந்த சரக்கு ரயிலானது தற்போது தடம் புரண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறைந்தது ஒரு 5 பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயிலானது தடம் புரண்டிருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தற்போது வரை யாரும் இதில் காயமடையவில்லை அல்லது உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை என்றுதான் நமக்கு முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரக்கு ரயிலின் 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி இருப்பதாகவும் அது தொடர்பான காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதன் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும் என்ற முதற்கட்ட விசாரணை எதுவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா முகிலன்? லாவண்யா, தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து இந்த சரக்கு ரயிலானது தடம் புரண்டிருப்பதுதான் நமக்கு தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய தகவல். குறைந்தது ஒரு 5 பெட்டியில் தடம் புரண்டிருப்பதாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அண்மை தகவல் நமக்கு தெரிகிறது. இதுவரை யாருக்கும் காயமில்லை, யாரும் உயிரிழப்பு இல்லை என்றுதான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது. இது சரக்கு ரயில் என்பதால் இதில் வந்து உயிர் சேதமோ அல்லது காயமடைவதோ இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் கிடைக்கும் போதுதான் இதில் ஏதேனும் உயிரிழப்புகளோ அல்லது காயம் ஏற்பட்டதோ என்பது நமக்கு தெரியவரும். ஆனால் இது சரக்கு ரயில் என்பதால் அந்த மக்கள் இதில் உயிரிழப்புகளோ அல்லது காயம் ஏற்பது வாய்ப்புகள் மிக குறைவு. லாவண்யா, முகிலன், இந்த சரக்கு ரயில் தடம் புரண்ட அந்த ரயில் வழித்தடத்துல எத்தனை டிராக்குகள் இருக்கிறது அப்படிங்கிற ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா? அதுவும் அடுத்ததா அந்த வழியா வரக்கூடிய ரயில்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கா இல்ல வேற ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கா ரயில் நிலையத்துக்கு? லாவண்யா, இது வந்து இந்த சரக்கு ரயில் செல்லக்கூடிய தடம். இது நம்ம ஏற்கனவே இந்த பாக்நாக் நகர்ல பார்த்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அங்க ஸ்டேஷன்லதான் நம்ம அங்க பார்த்த மாதிரி மல்டிபிள் டிராக்ஸ் இருக்கும். பட் இது வந்து கூட்ஸ் ரயில் செல்லக்கூடிய ஒரு வழித்தடம், ஒரு தண்டவாளம். அதில் சென்ற இந்த சரக்கு ரயில் தான் தற்போது தடம் புரண்டிருப்பது. அதனால் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், ஏதேனும் ரயில் சேவை ரத்தாகிறதா என்பது போன்ற விஷயங்களை நாம் வந்து பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சியை தான் நம்ம தற்போது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். இது முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. குறைந்தது 5 பெட்டிகள், அதாவது சுண்ணாம்பு கற்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 5 பெட்டிகள் தற்போது தடம் புரண்டிருப்பதால் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. லாவண்யா, முகிலன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது, அது குறித்த தகவல் எதுவும் கிடைத்திருக்கிறதா? லாவண்யா, தற்போது நமக்கு கிடைத்த தகவல் இப்போ அதாவது சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்த தடம் புரண்டு இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்டமாக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இவ்வளவுதான். அதிகாரப்பூர்வமாக அல்லது இன்னும் சற்று நேரத்தில் தான் அதிகாரிகளிடம் பேசும்போதுதான் கூடுதல் தகவல் கிடைக்கும். லாவண்யா, ஒடிஷாவில் பராகர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு 5 பெட்டிகள் ரயில் தண்டவாளத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறது. சற்று முன்னதாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானதில் 280 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒடிஷாவின் பராகர் மாவட்டத்தில் சரக்கு ரயிலானது தடம் புரண்டு 5 பெட்டிகளானது தண்டவாளத்திலிருந்து விலகியிருக்கிறது. ஒடிஷாவின் பாலசோர் பகுதியில் நிகழ்ந்த ரயில் விபத்தை தொடர்ந்து தற்போது பராகர் ரயில் தண்டவாளத்தில் 5 பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்திலிருந்து விலகியிருக்கிறது. சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டிருக்கிறது. தற்போது முதற்கட்ட தகவலாக நியூஸ் 18 கிடைத்திருக்கிறது. ஒடிஷாவின் பராகர் ரயில் பாதையில் தண்டவாளத்திலிருந்து சரக்கு ரயிலானது தடம் புரண்டு 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகிச் சென்றிருக்கிறது. சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற இந்த சரக்கு ரயிலானது தடம் புரண்டிருக்கிறது. முதற்கட்ட தகவலாக நியூஸ் 18 கிடைத்திருக்கிறது.
ஒடிஷாவின் பாலசோர் பகுதியில் கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. ஒடிஷாவின் பராகர் ரயில் பாதையில் சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகிச் சென்றிருக்கிறது.